நான் அந்த எக்ஸைட்மெண்ட் நான் முன்னாடியே கெடுத்துறேன். லைட் பாய் லைட் மேன் கிட்ட ப்ரொடக்ஷன்ல சாப்பாடு போடுற சொல்லிட்டா எனக்கு அங்கிருந்து நியூஸ் கிடைச்சிச்சு. இதுல என்ன பெருமை? சமீபத்தில் நடிகர் யோகி பாபு அவர்கள் குறித்து வலைப்பேச்சு பயங்கர ஆவேசத்தோட சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. அவர் எப்படி எங்களை எப்படி சொல்லலாம், திருத்தணி முருகன் கோவிலுக்கு வாங்க, சத்தியம் பண்ணுங்க, அப்படி அப்படின்னு பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி இன்னொரு பக்கம் வேட்டையன் கங்குவா இந்த ரெண்டு படத்தை பற்றியும் அப்படி இப்படின்னு சொல்லி, இன்னொரு பக்கம் சூர்யா அவர்களுடைய ஃபேன்ஸுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கும் சோஷியல் மீடியாவில் ஒரு சண்டையை கிளப்பி விடுறதுக்கு இவங்க கொஞ்சம் காரணமாக இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் பற்றி இது மாதிரி இவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஃபேக்காக தான் முடிஞ்சிருக்கு. எதுவுமே பெரும்பாலும் உண்மையாக இருந்தது கிடையாது. ஆனால் அதை உண்மைன்னு நம்பியும் சில கோஷ்டிகள் சோஷியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த வலைப்பேச்சு இந்த கும்பலுக்கு நம்ம இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இந்த வீடியோவில், அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு படத்துடைய எக்ஸைட்மெண்ட்டை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அவங்க. அவங்கள வந்து நேரடியாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. எப்படி நான் வந்து பார்க்குறேன், நீங்கள் வந்து எப்படி வந்து ஃபேன்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்கன்னு நான் பார்க்குறேன், எப்படி ரசிகர்களை வந்து உங்கள் படம் மூலமாக நீங்கள் எக்ஸைட் பண்ணிடுறீங்கன்னு நான் பார்க்குறேன், முன்னாடியே அது எல்லாத்தையுமே நான் உடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி, சினிமாங்கிறதே என்னது, ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு 3 மணி நேரம் ஒரு புதிய உலகத்துக்குள்ளே நாங்கள் உங்களை கூப்பிட்டு போகிறோம் தியேட்டரில், வேறு விதமான நியூ லைஃப், ஒரு புதிய கதாபாத்திரங்கள், ஒரு புதிய உலகத்துக்கு உங்களை வந்து அழைச்சிட்டு போகிறோம் தியேட்டரில், அதுதான் சினிமா, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் அதை என்ஜாய் பண்ண விடாமல் அவங்கள போய் இதுமாரி எனக்கு லைட் மேனுக்கு சாப்பாடு போடுற அவர் சொன்னார், லைட் பாய்க்கு கூட இருக்கிறவர் அவர் சொன்னார், அவர்கிட்டேருந்து எனக்கு இந்த தகவல் வந்துச்சு, இந்த நியூஸ் வந்துச்சு அப்படின்னு அதை பெருமையாக வேற சொல்கிறாங்க. இதில் என்ன பெருமை, இதை சொல்கிறதுல என்ன பெருமை, இந்த தாட் ப்ராசஸே ரொம்ப 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 தப்பாக இருக்குது அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ உடனே அவங்க என்ன தெரிஞ்சு அடுத்து ஒரு வீடியோ போடுவாங்க, போட்டு வெங்கட் பிரபு அவர்கள் இங்கே வாங்க சத்தியம் பண்ணுங்கள், எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவரே சத்தியம் பண்ணுறதுக்கு கூப்பிட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உண்மையை சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு கசக்க தான் செய்யும். ஏன்னா பொய் சொல்லியே பழக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறப்போ உண்மையாகவே இவங்களை வந்து யார் வந்து திரைத்துறையில் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா முழுக்க முழுக்க தனக்கு வந்து யார் மூலமாக நல்லது நடக்குதோ, யார் மூலமாக அவங்க பயனடைகிறாங்களோ அவர்களுடைய படத்தை பற்றி மட்டும் உயர்வாக பேசுகிறதும், யாராலையும் நமக்கு இவங்களால் ஒரு பயன் இல்லை, ஒன்றும் நமக்கு ஆக போகிறதில்ல அப்படின்னா அவங்களுடைய படத்தை கீழே தூக்கி போட்டு மிதிக்கிறதும், இது வந்து என்ன விதமான மாதிரியான ஒரு மனநிலைங்கிறது தெரியல. அதுதான் வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த பேட்டியில் இன்டெரக்டாக. நீங்கள் வெங்கட் பிரபு அவர்கள் சொன்ன அந்த விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்கு மறக்காமல் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.